படிச்ச அது பெரிய பிசா உள்ள வந்துருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சைதாபேட்டில் இருக்க எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி. ரம்ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வந்து ரம்ஜான்னாலே நோன்பு தான் ஞாபகம் வரும். எனக்கு வந்து அந்த ஈவினிங்கை நோன்பு திறக்கும் போது அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான் ஞாபகம் வரும். நம்ம ஃபுடி தானே. ஸோ அந்த இஃப்தார் பாக்ஸ் வந்து இங்கே எஸ்எஸ் ஹைதராபாதியில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இஃப்தார் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதோடய ப்ரைஸ் என்ன, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட இஃப்தார் பாக்ஸ் வந்துருச்சு. இதோட காஸ்ட் வந்து 300 ரூபீஸ் சொல்கிறாங்க. 3:30 அப்புறம், ஈவினிங் 3:30 அப்புறம் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் போய் வாங்கிட்டு போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இங்கேயே வந்து சூடாக கேட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது அவைலபிளாக இருக்கும் 3:30 அப்புறம். ஓகேவா, ஓப்பன் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள ஓகே, பாக்ஸில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கியாச்சு. என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து டிஷ்யூ வித் ஸ்பூன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மாசா பாட்டில் அண்ட் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஹலீம். ஜென்ரலாக வந்து சிக்கன் ஹலீம் நிறைய இடத்துல கொடுப்பாங்க, இவங்க மட்டன் ஹலீம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மட்டன் சிக்கன் பிரியாணி, சமோசா, சிக்கன் சமோசா, டேட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடு, சிக்கன் 65, ஒரு பிரெட் அல்வா அதாவது ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கறி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. இந்த ஐட்டம்ஸ் தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது, இஃப்தார் பாக்ஸ் நான் எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணியில். ஓகேவா, இது எல்லாமே சேர்த்து வந்து அவங்க 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 3:30 நமக்கு கிடைக்கும், அவைலபிளாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, பப்பாயா, வாட்டர் மெலனு, கிரேப்ஸு, இது வந்து ஆப்பிள். ஓகே, எல்லாமே இருக்குது. ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதினா இலையும் போட்டிருக்காங்க, அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, சூப்பராக இருக்குது. ஹலீமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே இருக்குது. பாக்ஸ் பார்த்துக்கோங்க, நல்லா வாசனை, சூப்பராக வாசனை. மட்டன் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க, அங்கங்கே டேஸ்ட் தெரியுது நல்லா. அதாவது அந்த பிரியாணி ஃப்ளேவரே அதே கஞ்சியாக சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லது, நல்லா பசி தாங்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜில் சாப்பிட்ணுன்னா அந்த ஹலீம் ரொம்ப நல்லது, ஹெல்தியாக அந்த பருப்பு, நான்வெஜ், மீட்டு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கனால நல்லது, செம்மையாக இருக்குது, நல்லா சூப்பராக போட்டு செஞ்சுருக்காங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து சிக்கன் சமோசான்னு சொல்லி சொன்னாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, 3 பீசஸ் இருக்குது இந்த சைஸில், பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸு. சிக்கன் நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஆனியனோட சேர்த்து போட்டிருக்காங்க. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, நல்லா சூடாகவே இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த மேலே உள்ள லேயர் நல்லா தின்னாக போட்டிருக்காங்க, உள்ளே ஸ்டஃப்பு நிறையாவே இருக்குது, அதனால் அந்த வெளியில் உள்ள லேயர் கடிக்கிற ஃபீலே தெரியல, வாய்ப்பட்டோன்னே உடஞ்சிருக்கு, செம்ம சாஃப்ட்டாக தின்னாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்ஸு, ஜென்ரலாக டேட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆர்வ கோளாரில் மற்றதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், டேட்ஸையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏர் டைட் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஈரானி டேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்ளே சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது டேட்ஸு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65, 2 பீஸ் இருக்குது. சிக்கன் 65 பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்குது, ரெண்டுமே ஓரளவு பெரிய பீஸாகவே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் செம்ம சாஃப்டாக இருக்குது, அந்த மசாலாவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் சிக்கன் 65 மசாலா மாதிரில கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, காரமும் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியாணி, எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணினாலே அவங்க குவான்டிட்டி தான், குவான்டிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி செம்மையாக இருக்கும். இங்கே வந்து இஃப்தார் பாக்ஸில் நமக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, ஹலீம் மட்டும் மட்டன் ஹலீம். ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பிரியாணி குவான்டிட்டி பார்த்தாலே தெரியும், ஒரு முட்டை வச்சுருக்காங்க, பீஸஸும் உள்ளே இருக்குது, லெக் பீஸ்,
ஜெனரலாக பிரியாணி வாங்கும்போது லெக் பீஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு குடுப்பினை. அந்த குடுப்பினை நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது, ஒரு லெக் பீஸ் கிடச்சிடுச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது, ஆனால் வந்து உடையலை எதுவுமே, நீட்டு நீட்டாக இருக்குது. கிரைன்ஸு அதாவது சாஃப்டாக இருக்குது, தொடுறதுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது, ஆனால் உடையலை எதுவுமே. பிரியாணி பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப கிடையாது, டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அதாவது எல்லாமே கரெக்டாக சட்டிலாக போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு லெக் பீஸ் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கழிச்சு பெரிய பீஸாக அவ்வளோ வந்துருச்சு, சின்ன பீஸாக தான் வரும்னு சொல்லிட்டு லைட்டாக கடிச்சேன், பார்த்தா அவ்வளோ பெரிய பீஸ் வாய்க்குள்ள போயிடுச்சு, மெல்லவே முடிய வாய் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. சிக்கன் பீஸ்குள்ளேயே நல்லா மசாலாலாம் இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதாவது அதே சொன்ன மாதிரி தான், காரம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஆனால் டேஸ்ட்டு அந்த உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கிருக்கு, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஒரு பீஸ் சிக்கன், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கத்திரிக்காய், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுனா அந்த பிரிஞ்சால் கறியில் இருக்க அந்த புளிப்பு டேஸ்ட்டு, அந்த வெங்காயத்தோட அந்த நறுக்கு நறுக்கு ஃப்ளேவரு, அண்ட் தென் அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வாய்க்குள்ளர் ஒரு கலவே நடக்குது, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த நாலு காம்பினேஷனும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, ஸ்வீட் இங்கே வந்து பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. பிரெட் அல்வா நல்லா திக்காகவே இருக்குது, ரொம்ப நெய் ஊற்றலை. ஸ்வீட்லேயுமே ரொம்ப ஜாஸ்தி சுகர் ஆட் பண்ணி ரொம்ப தகட்டுற அளவுக்குலாம் வைக்கல, கரெக்டாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நெய் ஜாஸ்தி போட்டாலுமே நமக்கு தகட்டிடும் இல்லையா, அந்த ஒரு ஃபீலே கிடையாது, நல்லா இருக்குது, சூப்பராக. இது எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்படியே அடங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மாசா ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அதே மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த இஃப்தார் பாக்ஸில் நம்ம கொடுக்குறாங்க. ஃபைனலாக எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் 3:30 அவைலபிளாக இருக்குது. டைனிங்கும் பண்ணிக்கலாம், டேக் அவேவும் எடுத்துக்கலாம். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.